லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமலஹாசனின் அற்புதமான நடிப்பில் வெளியாகி அனைவரின் கவனத்தையும் பெற்று வெளியான முதல் நாளில் இருந்து தற்போது வரை சாதனைகளை படைத்து வரும் படம்தான் விக்ரம் மேலும் இப்படத்தில் கமலுடன் விஜய் சேதுபதி பகத் பாசில் சூர்யா என பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளார்கள் படம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வரவேற்பை பெற்றுள்ளது அதனால் வெளியான இருபத்தி எட்டு நாட்களில் உலகம் முழுவதும் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது கேரளா ஆந்திரா வடமாநிலம் வெளிநாடு என படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்நிலையில் இருபத்தி ஒன்பதாவது நாள் வசூல் விபரம் வெளியாகியிருக்கு அதன்படி நேற்று மட்டும் விக்ரம் திரைப்படம் உலகம் முழுவதும் பனிரெண்டு கோடியை பெற்று மொத்தமாக ஆயிரத்தி ஐம்பது கோடியை பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனாக பெற்றுள்ளது மேலும் தமிழ் சினிமாவில் கமலஹாசனின் விக்ரம் படத்தை தவிர எந்த திரைப்படமும் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் செய்தது கிடையாது இந்நிலையில் விக்ரம் திரைப்படம் வெளியான இருபத்தி ஒன்பது நாட்களுக்குள் ஆயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பது இந்திய சினிமா உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது சரி நபர்களையும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி